அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஏ, கவர்மெண்ட் வெப்சைட், அரசு அறிவிக்கும் அவ்வப்போது நலத்திட்டங்கள் குறித்து பல்வேறு காணொலிகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வரோம். என்னோடய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து ஒரு பதிவு வெளியிட்டு வந்தோம். எதை குறித்து எதுனா, தமிழக அரசு முதலமைச்சர் வந்து முதல்ல 5 திட்டங்களை கையெழுத்திட்டாங்க. அதை குறித்த விரிவான காணொலி விரைவில் வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொலி வந்து டிரான்ஸ்போர்ட் குறித்து தமிழக முதலமைச்சர் பாஸ் பண்ண ஜிஓனுடைய விளக்கம் மற்றும் எந்தெந்த பஸ்ஸில் அலௌடுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதை குறித்த விரிவான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நிறைய பஸ் மாடல்ஸ் இருக்குது, அது எந்த இதுக்கு குழப்பத்தில் இருக்காங்க. ஸ்டிக்கர்ஸும் கவர்மெண்ட்டு முன்னாடி கண்ணாடியில் ஒட்டுறதானே இது வெளியிட்டிருக்காங்க, கண்டிப்பாக வெளியிடுவாங்க. இருந்த போதிலும் அரசு வெளியிட்டிருக்க அரசாணை என்ன, அதனை குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஒரு சின்ன இன்ட்ரோ. என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட், கிராம சபை ஆலோசனைகள், ஜிபிடிபி, ஆர்டிஏ, கோவிட்-19 அரசு திட்டங்கள், கிராம சபை, இப்படி பல்வேறு காணொலிகள் தனித்தனி தொகுப்புகளாக இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோ கண்டென்ட்டுக்கெல்லாம் போகலாம். சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை பணிபுரியும் மகளிர் மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவியர் உள்ளிட்ட அனைத்து மகளிரும் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் ஒயிட் போர்டு, அதாவது கட்டணமில்லா பயண வசதி வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறது. அரசாணை நிலையன்னு 19 டேட் வந்து 7/5/2021 வெளியிடுறாங்க. எதில் உள்ள எதை பேஸ் பண்ணி வெளியிடுறாங்கன்னா, பொது தேர்தலுக்கு மாண்புமிகு தேர்தல் அறிக்கை, அதில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையை உபயோக பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. பொது தேர்தலுக்கான மாண்புமிகு முதலமைச்சரின் தேர்தல் அறிக்கையில் தமிழகம் முழுவதும் இலவசமாக உள்ளூர் பேருந்துகளில், அதாவது நகர பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயண வசதி அளிக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அதை மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 49.80% உள்ளனர். ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிர் பங்களிப்பு இன்றியமையாததாகும். தற்போதைய மாறிவரும் சமூக பொருளாதார சூழ்நிலையில் மகளிர் உயர்கல்வி பெறுவதற்கும் குடும்பத்தின் பொருளாதார தேவை நிறைவேற்றும் பொருட்டு பணிகளுக்கும் செல்வதற்கும் சுயதொழில் புரிவதற்கும் போக்குவரத்தை இன்றியமையாது ஆகும். தமிழ்நாட்டில் பணிபுரியும் ஆண்களின் விகிதத்தை கணக்கில் கொள்ளும்போது பெண்களின் விகிதம் பெருமளவு குறைவாக உள்ளது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பணிகளில் பெண்களின் பங்களிப்பு 31%, ஆண்களின் பங்களிப்பு 59% கணக்கிடப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு மகளிரும் சிறப்பான பங்களிப்பை நல்க இயலும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பணிகளின் மகளிரின் பங்களிப்பு விகிதத்தினை உயர்த்த வேண்டியது அவசியமாகிறது. உயர்கல்வி கற்பதற்காகவும் பணி நிமித்தமாகவும் பயணம் மேற்கொள்ளும் மகளிருக்கு பாதுகாப்பான பயணங்களை அமைத்துக் கொடுப்பதும், பொது போக்குவரத்து பயணங்களை ஊக்குவிப்பதும் மேற்கூறிய சமூக பொருளாதார தேவைகளுக்கு உகந்ததாக அமையும். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு நகர பேருந்துகளின் வாயிலாக ஆண்டாண்டுக்கு 3000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் ஈட்டப்படுவதாகவும், பணிபுரியும் மகளிர் உயர்கல்வி பயிலும் மாணவியர் சுமார் 40% நகர பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளதனால் நகர பேருந்துகளில் இலவச பயண சலுகை வழங்குவதன் மூலம் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ஆண்டுக்கு சுமார் 1200 கோடி வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என கருதப்படுகிறது. மேற்கண்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களில் இயங்கும் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் ஒயிட் போர்ட் பணிபுரியும், இந்த ஒயிட் போர்ட்டில் பணிபுரியும் மகளிர் இவங்கெல்லாம் போவதற்கு பேருந்து அட்டை இல்லாமலும் பயணம் மேற்கொள்வதற்கு அனுமதியை வழங்கி அரசே ஆணையிடுகிறது. இது வரைக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அந்த அட்டை வேணும் அது வேணும்னு சொல்லியிருந்து, இனி வந்து அட்டையும் தேவையில்லை. மேலும் இதன் மூலம் ஆண்டொன்றிற்கு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ள சுமார் 1200 கோடி இழப்பினை ஈடு செய்யும் பொருட்டு இழப்பு தொகையினை அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு மானியமாக வழங்கும் அரசு ஆணையிடுகிறது. இவ்வாணை நிதித்துறை இசைவுடன் ஏற்கனவே அவங்களுக்கும் கொடுத்துட்டாங்க. ஆளுநர் ஆணைப்படி யாரெல்லாம் போக்குவரத்து துறை எல்லாருக்குமே நகல் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எந்த மாதிரி பஸ்ஸெலாம் மோஸ்ட்லி 2 digit சிங்கிள் டிஜிட்டாக இருக்கக்கூடிய பேருந்துகள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த பஸ் வந்து நகர பேருந்து, இதில் இலவசமாக உண்டு. இது வந்து சாதாரண கட்டணம், ஆனால் மாவட்டத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஓடக்கூடிய உள் மாவட்ட பேருந்து இதில் கிடையாது. சிற்றுந்துலேயும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மாநகரத்தில் ஓடக்கூடிய சின்ன டவுன் பஸ்லேயும் விரைவு எக்ஸ்பிரஸில் கிடையாது. மாநகர பேருந்துலேயே க்ரீன் போர்டு இருக்கும், அதெல்லாம் கிடையாது. ஒயிட் போர்டில் உண்டு. மாநகரத்தில் ஓடக்கூடிய நார்மல் ஆர்டினரி பஸ்ஸில் ஒயிட் போர்டில் உண்டு. புறநகர் பேருந்தில் ஓடக்கூடிய சாதாரண பேருந்தில் கிடையாது. மாநகர் குளிர்சாதன பேருந்தில் கிடையாது. நகர சொகுசு பேருந்துலையும் கிடையாது. டவுன் டீலக்ஸ் பஸ் இப்போன்னு சொல்லி புதுசாக சிவப்புகளெல்லாம் நிறைய இடத்துல ஓடுது. டீலக்ஸ்
நகர மாநகர குளிர்சாதன பேருந்துகளில் இலவசமாக கிடையாது. சாதாரண கட்டண மாநகர் பேருந்து ரெட் கலர்லேயே நார்மல் பஸ்ஸும் ஓடுது, அந்த பஸ்ஸில் உண்டு சாதாரண கட்டணம். மாநகர் சொகுசு பேருந்து அதுலேயும் கிடையாது, சிட்டி டிலக்ஸ் சர்வீஸ்லேயும் கிடையாது. நகர சொகுசு பேருந்துலேயும் கிடையாது, டவுன் டிலக்ஸ் பஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிரயோஜனமாக வந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த இமேஜில் ஒரு கிளாரிட்டி, உங்களுக்கு ஒரு கிளியரான தகவல் கிடச்சிருக்குன்ட்டு. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த எதுவும் வீடியோக்கள் போட விருப்பப்பட்டீங்கன்னா என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.